राधे कृष्णा, जय बोलो श्री अनंत पद्मनाभ स्वामी की जय। पद्मनाभ स्वामीनुடைய கிழக்கு வாசல் பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு அரண்மனை இது. புத்தன் மாளிகா அப்படினு சொல்லுவா, இல்லாட்டி குதிரை மாளிகை அப்படினு சொல்லுவா. இங்க பார்த்தா நிறைய குதிரை மாதிரி அமைப்புகள் உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 குதிரைகள், அதனால குதிரை மாளிகை அப்படின்னு பேர். மரத்தில் அவ்வளோ அழகாக வேலைப்பாடு, ரொம்ப விசேஷமான ஒரு அரண்மனை. சரியாக சொல்லணும்னா பத்மநாபன் வசிக்கக்கூடிய ஒரு அரண்மனை. பத்மநாபன் வசிக்கிறாரா? ஆமாம், பத்மநாபனுடைய பிரிய பக்தனான கலியுக அம்பரீஷன் அப்படின்னு சொல்லும்படியான மகாராஜா சுவாதி திருநாள் அவர் பிரத்யேகமாக பத்மநாபன் பக்கத்திலேயே இருக்கணுன்றதுக்காக கட்டின ஒரு மாளிகை இந்த குதிரை மாளிகை. அதில் ரொம்ப விசேஷமான ஒரு இடம்தான் இப்போ நாம் பார்க்குறோம், அம்பாரி முகப்பு அப்படின்னு சொல்லுவா. யானை மேலே அம்பாரின்னு ஒன்று சொல்லுவா, யானை மேலே ஒரு ஆசிரமம் வைப்பா தெரியுமா, அதுக்கு பேர் அம்பாரின்னு பேர். அந்த மாதிரி இது ஒரு அம்பாரி முகப்பு. இங்கிருந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பத்மநாபனுடைய அழகான கோவில் கோபுரம் தெரியும். இந்த இடத்துல உட்காந்துண்டு மகாராஜா சுவாதி திருநாள் நிறைய கிருதிகள் பண்ணியிருக்கார், நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார், பத்மநாபனோட ஏகாந்தமாக பேசியிருக்கார். சரியா, ஒரு பக்தி பரவச நிலையிலேயே மகாராஜா சுவாதி திருநாள் வாழ்ந்த ஒரு இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. இன்றைக்கி யாருமே இல்லை அந்த மாளிகையில், ராஜவம்சத்தார் யாருமே தங்கலை. ஏன் தெரியுமா, பத்மநாபன் தான் நினச்ச போது வந்து அப்படி இங்கே காலாக நடப்பான். அவனுக்கு மட்டும் ஏகாந்தமாக சுவாதி திருநாள் ஜோரா பாட்டு பாடுவார். இந்த இடமெல்லாம் மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாபனை நினச்சிண்டு பித்து பிடிச்சவர் போல நடந்த ஒரு இடம் இது. இங்கெல்லாம் சங்கீத உற்சவம் எல்லாம் நடக்கும். பத்மநாபனுடைய செல்லப்பிள்ளையினுடைய அழகான அரண்மனை. திருவனந்தபுரம் போகும்பொழுது பத்மநாபன் கோவிலையும் பார்க்கணும், மறக்காமல் இந்த குதிரை மாளிகையையும் நீங்கள் பார்க்கணும். இது உள்ள நுழைஞ்சாலே பத்மநாப சாநித்தியத்தை கட்டாயம் உங்களால் உணர முடியும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த குதிரை மாளிகையை நிச்சயமாக சேவிக்கணும். சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு அப்படின்னு சுவாதி திருநாள் சொல்லியிருக்கார். ஜெய் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.